எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 பிப்ரவரி 2022 நாளுக்கானது. முதல் கேள்வி: ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? புஷ்குமார் ஜோஷி. இரண்டாவது கேள்வி: பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜி ஏ வி ரெட்டி. மூன்றாவது கேள்வி: 2022-23 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேயில் பல்வேறு பணிகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? சரியான விடை ₹7,114 கோடி. நான்காவது கேள்வி: எந்த வங்கி சூரிய சக்தி திட்டங்களுக்கு சூரிய சக்தி செல் என்ற ஒரு பிரத்யேக மையப்படுத்தப்பட்ட செயலாக்க களத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? சரியான விடை பாரத ஸ்டேட் வங்கி. அடுத்து ஐந்தாவது கேள்வி: க்வாஜா மொய்னுதீன் சிஸ்டி உர்ஸை முன்னிட்டு அஜ்மீர் ஷெரீப் தர்காவுக்கு வழங்குவதற்கான சால்வையை அளித்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து தி 10 ட்ரில்லியன் ட்ரீம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? தி $10 trillion dream என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? சுபாஷ் சந்திர கர்க். ஏழாவது கேள்வி: எந்த மாநில அரசு நிர்வாகத்தை மேம்படுத்த சத்பவனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது? அஸ்ஸாம். அடுத்து டாடா குழுமம் நீலாச்சல் இஸ்பாட் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தை எத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்கியது? ₹12,100 கோடி. கீழ்கண்டவற்றுள் எந்த புலிகள் காப்பகம் மிக உயரிய சர்வதேச விருதான DX2 என்ற விருதினை பெற்றுள்ளது? சரியான விடை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். உலகளவில் கடந்த 10 ஆண்டுகளில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் புலிகளின் எண்ணிக்கை இருமடங்குக்கு மேல் உயர்ந்துள்ளது. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக சதுப்பு நில தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 2. அடுத்து ஆறாவது பான் ஆம் மகளிர் கோப்பை ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாடு கோப்பையை கைப்பற்றியது? சரியான விடை அர்ஜென்டினா. இதில் வந்து இரண்டாவது இடம் சிலி. எந்த ஆண்டுக்குள் புதிய இந்தியா என்னும் மத்திய அரசின் கண்ணோட்டத்தில் நீல பொருளாதாரம் 6வது பரிணாமம் என மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்? சரியான விடை 2030. இந்தியாவின் முதல் யூனிகார்ன் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமாக உருவாகிய நிறுவனம் எது? சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்தியாவின் முதல் புவியியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உருவாக உள்ளது? மத்திய பிரதேசம். அடுத்து எந்த மாநிலத்தின் தலைமை தேர்தல் அலுவலகம் அதன் தேர்தல் சின்னமான ஷேராவை வெளியிட்டது? பஞ்சாப்.
எந்த மாநில அரசிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கையின்படி புனௌரா தாமை ஸ்வதேஸ் தர்சன் திட்டத்தின் இராமாயண சுற்றில் சுற்றுலா அமைச்சகம் சேர்த்துள்ளது? பீகார். அதாவது ஸ்வதேஸ் தர்சன் திட்டத்தின் கீழ் பீகார் மாநிலத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் விவரங்கள். வைசாலி, அர்ரா, மசாத், பாட்னா, ராஜ்கீர், பவுபுரி, சம்பாபுரி ஆகிய இடங்களில் உள்ள தீர்த்தங்கர் சார்ந்த சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்கு ரூபாய் 37.20 கோடி மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அடுத்து புத்தகயாவில் மாநாட்டு மையத்தின் கட்டுமானத்திற்கு ரூபாய் 98.73 கோடியில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. சுல்தான்கஞ்ச், தர்மசாலா, தியோகர் பகுதிகளில் ஆன்மீக சுற்றுலாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக ரூபாய் 44.76 கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பிதிஹார்வா, சந்திரகியா, துர்குலியா பகுதிகளில் காந்தியடிகள் சார்ந்த சுற்றுலா தலங்களின் வளர்ச்சிக்காக ரூபாய் 44.65 கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மந்தர்மலை மற்றும் அங் பிரதேசத்தில் புனித யாத்திரை மேம்பாட்டிற்காக ரூபாய் 47.53 கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அடுத்து உலகின் மிகப்பெரிய கால்வாய் மதகு எந்த நாட்டில் திறக்கப்பட்டது? உலகின் மிகப்பெரிய கால்வாய் மதகு எந்த நாட்டில் திறக்கப்பட்டது? நெதர்லாந்து. அதாவது உலகின் மிகப்பெரிய கால்வாய் மதகு நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் துறைமுகத்தில் உள்ள சிறிய துறைமுக நகரமான இஜ்முய்டனில் திறக்கப்பட்டுள்ளது. கடல் மதகு டச்சு மன்னர் வில்லன் அலெக்சாண்டர் திறந்து வைத்தார். இஜ்முய்தீன் கடல் மதகு 500 மீட்டர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1640 அடி நீளமும் 70 மீட்டர் அகலமும் கொண்டது. பாரிய உள்கட்டமைப்பு திட்டத்தின் கட்டுமானம் 2016 தொடங்கியது மற்றும் 2019 செய்யப்பட்டது. இது ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட பட்ஜெட்டை விட அதாவது 300 யூரோ அதாவது 300 மில்லியன் யூரோ இதில் வந்து டாலரில் பார்த்தீங்கன்னா 338 மில்லியன் டாலர் அதிகமாகும். இஜ்முய்டன் மதகு பெரிய நவீன சரக்கு கப்பல்கள் ஆம்ஸ்டர்டாம் துறைமுகத்தை அடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. என்ஐடி திருச்சிராப்பள்ளியின் புதிய இயக்குநராக பொறுப்பேற்றவர் ஜி அகிலா. நாட்டின் முதல் முறையாக 34 உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 4 பெண் நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்று மாநிலங்களவையில் சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு தெரிவித்துள்ளார். 2022 ஆகஸ்டில் சந்திரயான் 3 விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் தலைவர் அபு இப்ராஹிம் அல் ஹாசினி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அறிவித்துள்ளார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 பிப்ரவரி 2022 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 பிப்ரவரி 2022 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.